இரட்டை சின்னம் முடக்கப்பட்டு விட்டால் இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா இவங்க எல்லோருடைய சரித்திரமும் அதிமுக வரலாற்றுல முடிஞ்சிடும். ஆரம்பத்துல ரொம்ப வேகம் காட்டின எடப்பாடி பழனிசாமி இப்ப கொஞ்சம் சுணக்கமான மாதிரி இருக்கு. தனக்கு துணிவு இருந்தால் களத்தை நோக்கி இவர் வந்து பயணிக்கணும். ஏன் பயப்படுறாரு பாஜகவுக்கு? அவர் மீது இருக்கிற வழக்குகள், அவருக்கு துணை நிற்கிற அமைச்சர்கள் மீது இருக்கிற வழக்குகள். கேண்டிடேட் செலக்ட் பண்றதுலயே இவ்வளவு குளறுபடி இருக்கும் போது அப்ப அங்க ஏதோ வேற ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி இல்ல இருக்கு. எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதனுக்கு எந்த வேல்யூ இல்ல, ரெட்டலை சின்னம் அதிமுக என்கிற கட்சிக்கு தான் வேல்யூ இருக்கு. பாஜகவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமியால் செயல்பட முடியாது என்பதை அவர் ஒத்துக்கொள்ளுகிற வகையில தானே இருக்கு அவருடைய செயல்பாடுகள். இந்த தேர்தல் அவர் வந்து தனக்கான ஒரு கௌரவ பிரச்சனையா பாக்குறாரு. தினகரனை போல ஓட்டுக்கு ஒரு 10,000 ரூபாய் வரைக்கும் கொடுத்தோம்னா ஒரு 100 கோடி 150 கோடி செலவு பண்ணி வெற்றி பெற்று விட்டால் அதிமுகவுக்கு தலைவராக உருவாகி விடலாம் நினைக்கிறார். தேர்தல் சம்பந்தமா ஓபிஎஸ் எடுத்த முடிவுகளை எப்படி பாக்குறீங்க? பாஜகவினுடைய நிரந்தர அடிமை என்பதை வெளிப்படையாக பட்டயம் தீட்டி சொல்லிட்டார். அவ்வளவுதான். அவர்கள் ஆதரவு கேட்பதற்கு முன்பு அவர்கள் அலுவலகத்துக்கு இவர் சென்று ஆதரவு தெரிவிக்கிறார். பாஜக வச்சுக்கலான்னு ஒரு சைடும், பாஜக வேண்டாம் அப்படின்னு கேள்வி முனுசாமி சிவி சண்முகம், இந்த மாதிரியான டோனுக்கு ரெண்டுக்கும் நடுவுல எடப்பாடி பழனிசாமி சிக்கிட்டதுனாலதான் இந்த முடிவுகளை எடுக்க முடியாம குழப்பத்துல இருக்காரு. அவங்க ஒன்னும் பெரிய கொள்கைவாதிகள்லாம் இல்ல, சிந்தனைவாதிகள்லாம் இல்ல, இயக்கத்தின் எதிர்கால நலன் கருதுபவர்களாக எல்லாம் இல்ல. எல்லா சுயநலவாதிகள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு இந்த இயக்கத்தை பலியிட தயாராக இருக்கிறாங்க. இது எல்லா பிரச்சனைகளுமே எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் என்கிற இரண்டு சுயநலவாதிகளால் ஏற்பட்டது. ஒன்இண்டியா அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் கௌதம். சரி, ஈரோடு எலெக்ஷன் கிட்டத்தட்ட அதனுடைய அந்த வேட்புமனுக்கெல்லாம் தொடங்கி ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஆனா ரொம்ப ஆரம்பத்துல ரொம்ப வேகம் காட்டின எடப்பாடி பழனிசாமி இப்ப கொஞ்சம் சுணக்கமான மாதிரி இருக்கு. வேட்பாளர் இன்னும் போடல, வேட்பாளர் தேடுறதுல நிறைய சிக்கல் இருக்குன்னு சொல்றாங்க. உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி தரப்புல என்னதான் நடந்துட்டு இருக்கு? இன்னும் அவரால் ஒரு வேட்பாளரை போட முடியல. இல்ல, அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சட்டமன்ற தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும் என்பதை தவிர்த்து விட்டு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் மற்றவர்களையும் இந்த தேர்தலில் ஒதுக்கிவிட்டு அதிமுக என்பதை அபகரிக்க, தான் மட்டுமே ஒற்றை தலைமையாக உருவெடுக்க இந்த தேர்தலை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறார். அதற்காக தேர்தல் ஆணையம், உச்ச நீதிமன்றம், இரட்டைலை சின்னம், கட்சியினுடைய பெயர் இவைகளை பெறுவதில் அவர் முனைப்பு காட்டி கொண்டு இருக்கிறார். இப்ப ஆர்கே நகர்ல தினகரன் எந்த சின்னமும் இல்லாம சிஎச் சின்னத்துல நின்று வெற்றி பெற்றார். அது போல இவர் ஈரோட்ல வந்து அந்த பிரச்சனைகளை எல்லாம், உட்கட்சி பிரச்சனைகளை புறம் தள்ளிவிட்டு இன்றைக்கு மிக கடுமையான அதிருப்தி திமுக அரசாங்கத்தின் மேல இருக்கு. அதை பயன்படுத்தி திமுகவை தேர்தலில் இவர் தோற்கடித்தால் அதிமுக தொண்டர்கள் வந்து அவரை விரும்புவராக இருப்பார். ஆனா அதுக்கு வந்து திமுகவை வீழ்த்தணும்னா ரெட்டலை சின்னம் வேணும் இல்ல, அந்த சின்னம் அவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? அந்த உதயசூரியன் வெர்சஸ் ரெட்டலைன்னு இருந்தாலும் கிரவுண்டு அந்த பேட்டில் கரெக்டா இருக்கும், இல்ல கை வெர்சஸ் ரெட்டலைன்னு இருந்தாதானே பேட்டில் கரெக்டா இருக்கும். அப்ப ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, உட்கட்சி பூசல் இல்லாத அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றுபடுத்தி வலிமையான அதிமுகவை, திமுகவை தேர்தல்ல தோற்கடித்து பாஜக துணை இல்லாமல் மத்திய அரசாங்கத்தின் செயல்பாடுகளையும் கேள்வி கேட்கிற வகையில அந்த அதிமுகவை கட்டமைக்கணும். ஆனால் அதை சீர்குலைத்து விட்டு கட்சியை தன்னகப்படுத்துவதற்காக, தன்னுடைய சர்வாதிகார போக்குல கட்சியை கைப்பற்றுவதற்கான முயற்சியில தான் அவர் இருக்கார். இல்ல சார், இப்போ இந்த இடத்துல ஒரு கட்சியே அவர்கிட்ட இருக்கு, எல்லா பெரிய நிர்வாகிகளும் எங்கிட்டதான் இருக்காங்க, பொதுக்குழு எங்கிட்ட இருக்கு, தலைமை கழகம் எங்கிட்ட இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பு தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஈரோடு இன்னும் ஒரு 7ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் முடிய போதுன்னா ஒரு வாரம் தான் இருக்கு. கேண்டிடேட் செலக்ட் பண்றதுலயே இவ்வளவு குளறுபடி இருக்கும் போது அப்ப அவங்க ஏதோ வேற ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி இல்ல இருக்கு? அவங்க ஒருவேளை யாரும் நிக்க முன் வரலையா, இல்ல இந்த நின்னாலும் தோத்துருவோங்கிறதுனால இபிஎஸ் ஓபிஎஸ் இபிஎஸ் பின்னாடி எல்லாம் அணிதல மறுக்கிறாங்களா, என்னதான் பிரச்சனை அங்க? சார்
பாரதிய ஜனதா கட்சியினுடைய உத்தரவுக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. ஓபிஎஸ் இன்னும் வேட்பாளர் அறிவிக்கல, இல்ல ஓபிஎஸ் அவர் வெளிப்படையா சொல்லிட்டாரு சார், பாரத ஜனதா நிலைப்பாடை வச்சுதான் என் கேண்டிடேட்னு சொல்லிட்டாரு. ஆனா இபிஎஸ் அப்படி சொல்லல சார், சின்னம் இல்லைனா கூட நாங்க போட்டியிடுவோங்கிறதுல உறுதியா இருக்கிறதா எடப்பாடி பழனிசாமி தரப்பு சொல்றாங்க. அப்படின்னா அவர் கேண்டிடேட்ட போட்டலாமே சார். அவர் ஓபிஎஸ் வெளிப்படையாக சொல்லுகிறார், எடப்பாடி பழனிசாமி ஒருபுறம் பாஜகவை எதிர்ப்பது போன்ற ஒரு தோற்றத்தை, பாஜகவை நம்பி தான் இல்லை என்கிற தோற்றத்தையும், மறுபுறம் திரைமறைவில் பாஜகவினுடைய உத்தரவுக்கு கீழ்ப்படிபவராகவும் அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். இப்போ ஆக்சுவலா இந்த இதுல வந்து தொடர்ச்சியா ஆரம்பத்துல இருந்தே வந்து தமாகா சீட்டு கொடுத்தப்ப பாஜக கிட்டையும் கேட்டிருக்கணும், அவங்களும் கூட்டணி கட்சி, அவங்கள்ட்ட கேட்டுட்டு அதிமுக நின்றுதான் இந்த பிரச்சனையே இல்ல. எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையா இந்த முடிவு எடுத்ததுனாலதான் பாஜக வந்து அதிருப்தி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை வைக்கப்படுது. அந்த பார்வை சரிதான். மோடியா லேடியா என்று எதிர்த்து நின்ற கட்சி, எந்த கூட்டணி கட்சி துணை இல்லாமல் 2016 234 இரட்டை சின்னம் போட்டியிட்டு வென்ற கட்சி, 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து களம் கண்ட கட்சி. அதனால பாஜகவை கேட்டுட்டு தான் இவர்கள் பணியாற்ற வேண்டும் எல்லாம் ஒண்ணு இல்லை. களத்தில் தன் வலிமையை நிரூபிப்பதற்கு தனக்கு துணிவு இருந்தால் களத்தை நோக்கி இவர் வந்து பயணிக்கணும். ஏன் பயப்படுறாரு பாஜகவுக்கு? அவர் மீது இருக்கிற வழக்குகள், அவருக்கு துணை நிற்கிற அமைச்சர்கள் மீது இருக்கிற வழக்குகள், மத்திய அரசாங்கத்தினுடைய துறைகள் விசாரணை துறைகள் வந்து இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து விடுமோ என்கிற அச்சம் இவர்களை தடுக்குது. அது பாஜகவை நோக்கி இவர்களை பணிய வைக்கும். இல்ல சார், இப்ப பாஜகவும் வந்து நிக்கிறாங்களா இல்லையாங்கிறது இன்னும் முடிவாகாம இருக்கு. ஒருவேளை பாஜக நிக்கிற பட்சத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி களத்துல இருக்காருங்க போது, அப்ப ஒரு பாஜக பேச்சை கேட்கல, அவர் தனியா தன்னை ஒரு லீடரா எமர்ஜ் பண்றதுக்காக தேர்தல போட்டியிடுறாருன்ற ஒரு பார்வை இருக்குல்ல. அப்ப அவர் தனிய லீடரா அங்க எமர்ஜ் ஆகிறாருல, அவர் எங்க பாஜகவுக்கு பயப்படுறாரு அப்படிங்கிற ஒரு பார்வை வச்சா அது சரியானது இருக்கு. இல்ல, அது இன்றைய தேதிக்கு இன்னும் அந்த அப்ப அப்ப நம்ம இவ்வளவு நாள் காலம் தாமதப்படுத்தணுங்கிற அவசியமே கிடையாது. இல்ல, நாங்க நிக்கிறோம், வேட்பாளரை நாங்கள் அறிவித்து விட்டோம், களத்தை நோக்கி பயணிக்கிறோம், பாஜக ஆதரவு கேட்டுட்டோம். இல்ல, அபிஷியலா அவங்க போய் பாஜக கிட்ட கேட்டாங்க ஆதரவு கொடுங்கன்னு சொல்லிட்டு, பின்வாங்கிறது இல்லைன்னா நீங்க வேட்பாளர் அறிவிச்சுட்டு களத்தை நோக்கி பயணிக்க வேண்டியதானே. அதே மாதிரி சின்னத்தை பத்தி கவலை இல்ல, நான் தான் கட்சி அப்படின்னா நீங்க தேர்தலை நோக்கி பயணிக்க வேண்டியதானே. இல்ல எடப்பாடி அப்படி பழனிசாமி ஏன் நீங்க எதுக்காக காத்திருக்கிறீங்க? அப்ப காத்திருப்பதனுடைய நோக்கம், எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதனுக்கு எந்த வேல்யூவும் இல்லை, இரட்டை சின்னம் அதிமுக என்கிற கட்சிக்கு தான் வேல்யூ இருக்கு. அடுத்து பாஜகவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமியால் செயல்பட முடியாது என்பதை அவர் ஒத்துக்கொள்ளுகிற வகையில தானே இருக்கு அவருடைய செயல்பாடுகள். இல்ல சார், இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த ஓமலூர் அந்த ஈரோட்லயே அங்கேயே பயங்கரமா இருக்காரு, அங்கேயே தொடர்ச்சியா ஆலோசனை கூட்டம் பண்றாரு, எல்லா முன்னாள் அமைச்சர்களும் அங்கேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த தேர்தல் அவர் வந்து தனக்கான ஒரு கௌரவ பிரச்சனையா பாக்குறாரோ? இல்ல, அவர் வந்து தினகரனை போல ஓட்டுக்கு ஒரு 10,000 ரூபாய் வரைக்கும் கொடுத்தோம்னா, ஒரு 100 கோடி 150 கோடி செலவு பண்ணி வெற்றி பெற்று விட்டால் தான் அதிமுகவுக்கு தலைவராக உருவாகி விடலாம் நினைக்கிறார். ஆனா அதே பாணியை பின்பற்றிய திரு தினகரன் ஆர்கே நகர்ல வெற்றி பெற்றார். அப்ப அந்த முடிவுகள் என்ன, அதிமுக கட்சி தினகரன் பின்னாடி போயிடுச்சே என்ன? ஒருபுறம் அவருக்கு அந்த அச்ச உணர்வு இருக்குது, அப்படி இதுல வெற்றி பெற்றாலும் கூட இவ்வளவு செலவு செய்தாலும் கூட அதிமுக கட்சி தன் கட்டுப்பாட்டுக்குள் வராது என்கிற அச்ச உணர்வும் அவருக்கு ஒரு புறத்துல இருக்குது. இந்த ரெண்டுக்கு இடையில தான் இந்த தடுமாற்றங்கள் இன்றைக்கு அவருக்கு. இல்ல சார், இப்போ இந்த தடுமாற்றங்களை தாண்டி தமாகவை தவிர வெளிப்படையா யாருமே அதிமுக ஆதரிக்கல, பாமகவும் வந்து போட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க, பாஜக நிலைப்பாடு என்னன்னு தெரியல, ஜான் பாண்டியன் ஆகட்டும் ஏசி சண்முகம் யாருமே வந்து ஆதரவு தெரிவிக்காத சூழ்நிலை. எடப்பாடி பழனிசாமி வந்து தனியா நிக்கிறேன் அப்படின்னு இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறது எவ்வளவு பெரிய ரிஸ்க், இந்த ரிஸ்க்ன்ற ஒரு பார்வை வைக்கப்படுது, ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு டோன் இருக்கு சார். அதிமுக தொண்டர்களது அடிப்படை கோரிக்கையே பாஜக இல்லாம கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதுதான். அடுத்து ஜான் பாண்டியன் போன்றவர்களுக்கெல்லாம் ஈரோடு பகுதியில் எந்த விதமான செல்வாக்கோ வாக்கோ இல்லை. அங்க இருக்கிறது தமாகாக்கு கொஞ்சம் பிரசன்ஸ் இருக்கு, ஏசி சண்முகத்தோடது கொஞ்சம் பிரசன்ஸ் வந்து இருக்கு. இதை தவிர வேற யாருக்கும் பெரிய அளவுல அந்த அங்க வந்து வாக்கு வங்கியோ தொண்டர் பலமோ இல்லை. அதனால மற்றவர்கள் இதுல ஒரு பொருட்டு அல்ல. பாஜகவுக்கு ஒரு 3-4% இருக்கலாம்,
ஆனா அந்த 4% உள்ள வருகிற பொழுது 15% வெளியேறி, அதனால அது வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான் கொடுக்கும். அதனாலதான் நான் சரி. உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னேன், எதை பற்றியும் எதிர்பார்க்காமல் களத்தை நோக்கி வெற்றியை நோக்கி அவர் பயணிக்கணும். அதற்கு அவர் பயப்படுகிறார், சின்னம் தேவையை நினைக்கிறாரு, பாஜக தன் மீது கோபம் கொண்டு விடக்கூடாதுன்னு நினைக்கிறார். இல்ல சார், இப்போ பாஜக தரப்புல அண்ணாமலை வந்து தேர்தலில் போட்டியிடலாம்ங்கிற ஒரு முனைப்பு காட்டினாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து எங்க கூட்டணியில அதிமுக தான் பெரிய கட்சி, அதனால கூட்டணி தர்மப்படி நடப்போம்னு திரும்ப ஒன்று இது பண்ணாங்க. நேத்து வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர்ல அதிமுக மக்களவைத் தலைவர்னு ஓபி ரவீந்திரநாத்த அழைக்கிறாங்க, இபிஎஸ் கடிதத்தை நிராகரிச்சு. சோ பாஜகவுமே இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலை வச்சு அதிமுகக்குள்ள ஏதோ ஒரு பிளே பண்ற மாதிரி இருக்கு. பாஜக அதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னத்தை முடக்கிவிட்டு, கட்சியினுடைய பெயர் சின்னம் இதெல்லாம் முடக்கிட்டு, அதிமுகவை சில கூறுகளாக பிரித்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்து, அந்த கூட்டணியில் இந்த சிறு சிறு குழுக்களை எல்லாம், இப்ப நீங்க அந்த ஜனதான்னு ஒரு கட்சி இருந்தது, அதை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு ஜனதாவா பிரிச்சாங்க, அந்த அஞ்சாறு ஜனதாவையும் ஒன்னா பாஜகவோட கூட்டணி சேர்த்துக்கிட்டாங்க. அது போல ஒரு முயற்சியில தான் இதுதான் அவர்கள் எல்லா தமிழ் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் அவர்கள் பயன்படுத்துகிற யுத்தி, அதைத்தான் அவர்கள் பயன்படுத்த நினைக்கிறாங்க. அப்ப அதிமுக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஜகவோடு நமக்கு ஒட்டும் வேண்டாம், உறவும் வேண்டாம், தனித்து நாம் களம் காண்போம். ஏன்னா வலிமையான கட்சி 2014 நாடாளுமன்றத்தை தனித்து சந்தித்து வென்ற கட்சி, 2016 சட்டமன்றத்தை தனித்து களம் கண்டு வென்ற கட்சி. கட்சிக்கு உள்ள மனமாச்சரியங்கள் இல்லாம எல்லோரையும் அனுசரித்து ஒருமுகப்படுத்தி செல்லணும். ஆனா அது வந்து தலைவர்கள் மட்டத்துல மட்டுமல்ல, இன்றைக்கு தொண்டர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க. தொண்டர்கள் இடத்துல ஒரு மிகப்பெரிய உள்ள குமுறல் இருக்கு. எடப்பாடி பழனிசாமியே ஈரோட்டில் சில நாட்களாக ஆலோசனை அது இதுங்கிறார். யார்கிட்ட ஆலோசனை பண்றாரு? அந்தந்த முக்கிய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் அவரோடு எப்பவும் உடன் பயணிக்கிறவர்களோட வச்சு ஆலோசனை பண்ணி அது பத்திரிகை செய்தியாக தொலைக்காட்சி செய்தியாக வெளியில வருது. அடிமட்ட தொண்டரின் கருத்து எங்கேயும் கேட்கப்படலை. சார், ஆனா இந்த இதுல முக்கியமான ஃபேக்டரா இருக்கிறது ரெட்டலை சின்னம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கா ஓபிஎஸ்கா? ஏன்னா வந்து இவர் சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு ஒரு பெட்டிஷன் கொடுத்திருக்காரு, இந்த மாதிரி சின்னம் எனக்கு வேணும், இடைக்கால நிவாரணமா. சோ தேர்தல் ஆணையத்துல ஆல்ரெடி வழக்குகள் இருக்கு, சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு, உச்சநீதிமன்றத்துல ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் இருக்கு, இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு இருக்கிற சூழ்நிலையில தேர்தல் ஆணையம் அவசரகதியில ஒரு முடிவு எடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு சின்னம் கொடுத்துட முடியுமா? அதுக்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனா ரெட்டலை முடக்கத்துக்கு தான் காரணம் அல்ல என்று நிரூபிப்பதற்காக எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம் போட்டி போட்டுக்கிறாங்க. இப்ப இது எல்லா பிரச்சனைகளுமே எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் என்கிற இரண்டு சுயநலவாதிகளால் ஏற்பட்டது. மற்றபடி அதிமுக என்கிற இயக்கம் அதனுடைய கட்டமைப்பு அடிப்படை வாக்கு வங்கி தொண்டர் பலம் சற்றும் குறையாம இருக்கு. ஆனா இந்த ரெண்டு சுயநலவாதிகள் மேல் மட்டத்துல இருந்து கொண்டு இந்த இயக்கத்தை அளிக்கிறதுக்கு, அதனாலதான் நான் 2017 பொதுக்குழுவால் தலைமை என்கிற பொழுதும் இரட்டை தலைமை என்கிற பொழுதும் எதிர்காலத்தில் இது இந்த இயக்கத்தை சீரழித்து விடும், இதை நாம் ஏற்க கூடாதுன்னு சொல்லி குரல் கொடுத்தேன். ஆனால் அன்றைக்கு இவர்களுக்கு புரிந்தோ புரியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ என் மீது தவறான பார்வையை கொண்டு என்ன கட்சியை விட்டு நீக்கிறாங்க, சிறைப்படுத்துறாங்க, என் மீது கோபித்துக் கொண்டார்களே ஒழிய நான் சொல்லுகிற கருத்தில் இருக்கிற ஆழத்தை அன்றைக்கு அவர்கள் உணர்ந்து கொள்ளல. ஆனால் இன்றைக்கு நிச்சயமாக இந்த அனுபவம் நான் சொல்லியது சரி என்பதை அவர்களுக்கு உணர்த்தும் என்று நினைக்கிறேன். இல்ல சார், இப்ப எடப்பாடி பழனிசாமி உச்சநீதிமன்றத்துக்கு போய் அந்த பெட்டிஷன் கொடுக்காம இவரு கேண்டிடேட்டை போட்டு தேர்தல் பணியை தொடங்கி இருந்தாலே அவருக்கு கொஞ்சம் கூடுதல் சாதகமா இருந்திருக்கும். இவரா போயிட்டு உச்சநீதிமன்றத்துல பெட்டிஷன் கொடுத்து ஒரு டிராப்ல சிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் வைக்கப்படுது, அது சரிதானே சார்? நிச்சயமா, அதாவது இவரா இப்ப அதாவது அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு, தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில வந்து ஒரு தனி ஐயே போட்டு அதுல தேர்தல் ஆணையம் வருகிற பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமான முடிவுகளை தெரிவிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து மிக குறைச்சல். ஏன்னா சமீபத்திய பாஜகவினுடைய நடவடிக்கைகள், நீங்க ரவீந்திரநாத்த மக்களவைத் தலைவர் என்று அங்கீகரித்ததாகட்டும், அல்லது பல தேர்தல் ஆணையத்தினுடைய கடிதம், ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்பதாகட்டும், எல்லாமே இன்னும் எடப்பாடி பழனிசாமி இணை இடைக்கால பொதுச் செயலராக அங்கீகரிக்கப்படலை. அது சரியா தவறாங்கிறது உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு. அந்த வழக்கு தீர்ப்பு வருவதற்கு முன்பு அது இல்லாம சென்னை உயர்நீதிமன்றத்துல வந்து சில சிவில் வழக்குகள்
நிலுவையில இருக்கு. அப்ப இதையெல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பாஜக நிலைப்பாடு எடுப்பது, தேர்தல் ஆணையம் நிலைப்பாடு எடுப்பது என்பது வந்து கொஞ்சம் அவ்வளவு சரியா வராதுன்னு நினைக்கிறேன். இவருக்கு ஆதரவாக அந்த முடிவுகள் இருக்காது என்பது என்னுடைய கருத்து. சார், இப்போ இந்த தேர்தலில் ஒருவேளை அட்டையில சின்னம் முடக்கப்படும் பட்சத்தில் வந்து கட்சி பேர் யூஸ் பண்ண முடியாது, தலைமை கழகம் எதுவுமே இருக்காது. ஆனால் இது எல்லாமே இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அவர் வச்சிருக்காரு, தலைமை கழகம் எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கு. கிட்டத்தட்ட அவருக்கான ஒரு பாசிட்டிவான ஒரு சூழ்நிலையில தான் கட்சிக்குள்ளேயுமே இருந்தது. ஆனால் இந்த இந்த ஒரு பெட்டிஷன்னால இந்த எல்லா கிரவுண்டையும் அவர் லூஸ் பண்ற மாதிரி இருக்கே சார். இது எல்லாத்தையும் அவரே அவரே விட்டு கொடுத்த மாதிரி இருக்கு. எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக என்று ஊடகங்கள்ல நினைக்கிறாங்க. இப்ப அதை அவர் இழந்து விடுவார், தலைமை கழகத்தை இழந்து விடுவார், சின்னத்தை இழந்து விடுவார், கட்சி பெயரை இழந்து விடுவார். இது எல்லாமே இப்ப தேர்தல் ஆணையம் எடுக்கிற முடிவை பொறுத்து தான் அவருடைய எதிர்காலம் அமையும் என்கிற அளவுல இருக்கு. இல்ல சார், இது தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமா நீங்க முதல்ல சின்னத்தை மீக்கிற வழியை பாருங்க, கட்சியை பேரை இது பண்ற வழியை பாருங்கன்னு மூத்த நிர்வாகி இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிறவங்களே அவருக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குல்ல, அது அவருக்கு பேக் ஃபயரா தான் ஆகும். எல்லாரும் கூட இருக்கிறவங்க எல்லாரும் பாஜக பல வழக்குகள் இதுல சிக்குண்டு இருக்கிறாங்க. அதனால அவர்களை காப்பாற்றிக் கொள்ள நினைக்கிறார்களே ஒழிய இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதற்கு அடிப்படை அடிமட்ட தொண்டன் தான் நினைக்கிறான், இந்த முக்கியஸ்தர்கள் யாரும் நினைக்கல. அவர்களை காப்பாற்றிக் கொள்வதில் தான் அவர்கள் முழுமையாக தங்களை ஈடுபடுத்துறாங்க. இதுக்குள்ள பாஜக வச்சுக்கலான்னு ஒரு சைடும், பாஜக வேண்டாம் அப்படின்னு கேபி முனுசாமி சிவி சண்முகம் இந்த மாதிரியான டோனுக்கு ரெண்டுக்கும் நடுவுல எடப்பாடி பழனிசாமி சிக்கிட்டதுனாலதான் இந்த முடிவுகள்லாம் எடுக்க முடியாம குழப்பத்துல இருக்காரா சார்? அதிமுகக்குள்ள ரெண்டுக்கும் இருக்காங்க. முதல்ல கேபி முனுசாமியும் சிவி சண்முகமும், அப்ப சிவி சண்முகம் தானே எடப்பாடி பழனிசாமியோட அமித்ஷாவையே பார்க்க போனாரு. கேபி முனுசாமி அவரை கூட்டிட்டு போகலன்னு தானே அவர் வருத்தப்பட்டுக்கிறாரு. அதனால அவங்க ஒன்னும் பெரிய கொள்கைவாதிகள்லாம் இல்லை, சிந்தனைவாதிகள்லாம் இல்லை, இந்த இயக்கத்தின் எதிர்கால நலன் கருதுபவர்களாக எல்லாம் இல்லை. எல்லா சுயநலவாதிகள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு இந்த இயக்கத்தை பலியிட தயாராக இருக்கிறாங்க. சார், இப்போ இந்த இதுல இபிஎஸ் ஓபிஎஸ் எடுத்த இந்த இந்த தேர்தல் சம்பந்தமா ஓபிஎஸ் எடுத்த முடிவுகளை எப்படி பாக்குறீங்க சார்? அவரு பாஜக காத்திருக்காரு இல்லைன்னா கேண்டிடேட் போடுவாங்க. பாஜகவினுடைய நிரந்தர அடிமை என்பதை வெளிப்படையாக பட்டயம் தீட்டி சொல்லிட்டார். அவ்வளவுதான், இனி அவருக்கு ஆப்ஷன் இல்லங்கற மாதிரி இருக்கு. இனி அவர் அதிமுக தொண்டர்கள் நம்ப மாட்டாங்க. அவர் இதுக்கு முன்பே பல குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கார். அவர் பாஜகவினுடைய பிரதிநிதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதுதான் அவர் மீது வைத்த குற்றச்சாட்டுகள். அது உண்மை என்பது இன்றைக்கு வெளிப்படைத்தன்மையாக, அவர்கள் ஆதரவு கேட்பதற்கு முன்பு அவர்கள் அலுவலகத்துக்கு இவர் சென்று ஆதரவு தெரிவிக்கிறார். அப்ப இதெல்லாமே அதிமுக என்கிற கட்சியினுடைய மாண்பை குலைக்கிற வகையில இருக்கு, சிறுமைப்படுத்துகிற வகையில இருக்கு. அதிமுக தொண்டர்கள் அதுல கடும் அதிருப்தி. ஆனா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி குறைஞ்சவர் அல்ல. இவர் தொலைபேசியில தொடர்பு கொண்டு பேசிட்டு கே பி முனுசாமி, நீங்க சொன்னீங்களே கே பி முனுசாமி பாஜகவினுடைய எதிர்ப்பாளர்னு, அப்புறம் அவர் ஏன் அண்ணாமலை தேடி போறாரு? அப்ப கே பி முனுசாமி, செங்கோட்டையன், தங்கமணி, வேலுமணி இவர்கள் எல்லாம் போய் அண்ணாமலையை சந்திக்கிறாங்க. அதுதான் நான் சொன்னேன், இவர்கள் பெரிய லட்சியவாதிகளோ கொள்கைவாதிகளோ இல்ல, தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு இந்த இயக்கத்தை பலி கொடுக்க தயாராக இருக்கிறவர்கள். சார், நிறைவா இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் வந்து இப்போ சின்னமே இல்லைன்னா கூட நான் போட்டியிடுறேன்ற முடிவு எடப்பாடி பழனிசாமி போறாரு, இந்த பக்கம் பாஜக முடிவை வச்சு நான் காத்திருக்கேன்னு ஓபிஎஸ் சொல்றாரு. சோ இது வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் ஸ்டேச்சர்ல இபிஎஸ் வந்து எதா இருந்தாலும் அவரு கட்சிக்காக நிக்கிறாருப்பாங்கிற அவர் இமேஜ் கொஞ்சம் ஓரளவுக்கு ஏறதுக்கு பாசிட்டிவா போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குல்ல சார்? அந்த பாயிண்ட்ல ரெட்டை சின்னம் முடக்கப்பட்டு விட்டால், கட்சி பெயர் முடக்கப்பட்டு விட்டால், இபிஎஸ் ஓபிஎஸ் என்கிற சசிகலா இவங்க எல்லோருடைய சரித்திரமும் அதிமுக வரலாற்றுல முடிஞ்சிடும். ஒரு புதிய தலைமையில புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தை போல ஒரு எழுச்சியோடு அதிமுக தொண்டர்களால ஒரு தலைமை உருவாக்கப்பட்டு இந்த இயக்கம் பாதுகாக்கப்படும். ஒரு இடைத்தேர்தலை இது எல்லாத்தையும் தீர்மானிச்சிருமா சார்? இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இல்ல, இந்த இடைத்தேர்தல் ஒரு பொருட்டே இல்ல. அதான் நான் சொல்றேன், ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வந்து தினகரனுக்கு என்ன பலன் கொடுத்தது? ஒண்ணும் இல்ல. அதேதான், அதனால இந்த தேர்தலில் சின்னம் பெயர் முடக்கப்பட்டால் எதிர்காலம் என்பது தொண்டர்களால ஒரு தலைமை உருவாக்கப்படும். இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்கள் இன்றைக்கு இருக்கிற முக்கியஸ்தர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள். நன்றி சார், இவ்வளவு நேரம் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார்.